எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். நலமா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் பாக்குற? இது பாரு, நீ இந்த வீட்டோட மகாராணி. நீ எதுக்காக இஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குற? நல்லமா, நீ ஏன் இப்படி பண்ற? நல்லமா, அவர் பார்த்தார்னா ஏ மேல தானே கோவப்படுவாரு. ஐயோ நல்லமா, நான் சொல்றது கேளு கூட. அத என்கிட்ட இல்ல, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நல்லமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்ததா காமினி அம்மா இப்படி நிக்கிறாங்களா? காமினி அம்மா, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நானே விருப்பப்பட்டு தானே இந்த வேலையெல்லாம் செய்யறேன். எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. உனக்கு என்ன தலையெழுத்த இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு உனக்கு யார் சொன்னது? காமினி, நீ எதுக்கு நலமா இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்ல சும்மா தான இருந்துகிட்டு இருக்க? நீ ஏன் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேங்கற? என்னங்க நீங்க? நான் ஏன் நலமா போய் வேலை வாங்க போறேன்? நானே இவகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், நலமா தான் என் பேச்சு கேட்காம இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்களே இனிமே வேலை செய்ய கூடாதுன்னு நலமாவை கண்டிச்சு வைங்க. நீங்க வீட்ல இல்லாதப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்காம இப்படி தான் தினமும் வேலை பார்க்கறா. இனிமே இவ வேலை செய்யறத பார்த்து என்ன திட்டாதீங்க. நல்லம்மா வேலை பார்க்கிறதுக்கு நான் காரணம் இல்ல. என்னங்க, நான் உண்மையே தான் சொல்றேன். புள்ளத்தாச்சி பொம்பளைங்க வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சா பிரசவம் நல்லபடியா ஆகும்னு அக்கா சொல்லுச்சுங்க. அதனாலதாங்க நானே என்னால செய்ய முடிஞ்ச வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறேங்க. அப்பதானே எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். என்ன வேலை செய்ய விடாம இப்படி மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாரிசு பெத்து கொடுக்காம நான் பிரசவத்துல செத்து. செத்து போயிட்டா உன் கூடவே நானும் செத்து போயிடுவேன். நல்லமா, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால மட்டும் எப்படி தனியா வாழ முடியும் நினைக்கிறேன். என்ன நல்லமா இந்த மாதிரி பாக்குற? நான் ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னா எனக்கே தெரியல. நான் உன் பக்கம் எப்படி சாஞ்சேன்? காமினி தான் என்னோட உயிரா இருந்தா. என் உலகமே அவதானே இருந்ததுனால நான் ரெண்டாவது கல்யாணத்து கூட ஒத்துக்கல. அவசரப்படாதீங்க அத்தா, அது அப்போ. ஆனா ஐயா இப்ப அப்படி சொல்ல மாட்டாரு, கேளுங்க. அவ யாருனா? அவ ஒரு அநாத கழுத. கோவில்ல உண்ட சோறு வாங்கி சாப்பிடுறவ. நானும் அவளும் ஒன்னானா? நான் மட்டும்தான் எப்பவுமே இந்த ஜமீனோட மகாராணியா இருக்கணும்னா அதுக்கவ சாகணும். நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமாவே அவளை என் புருஷன் கையால கொல்லணும். அதுக்கு திட்டம் போட்டுதான் நான் உங்களை இந்த வீட்டுக்கே வர வச்சிருக்கேன். இனிமே சீக்கிரமாவே நாம நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய அந்த நல்லம்மா வாழ்றத பார்த்துட்டு நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நல்லம்மாவ நான் கொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ அந்த முடிவை கொஞ்சம் நான் மாத்திக்கிட்டேன்.